எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே, என்னோடய பேர் வைரம். நான் இப்போ மக்காச்சோள காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிருக்கேன். மணி இப்போ 9 மணிக்கிட்ட ஆகுது. குளிச்சுட்டு போய் நம்ம ஆடு பற்றி கிளம்ப வேண்டும். ஆரம்பிப்போமா? என்ன போகலாமா? ரொம்ப ஆளுக்கு முன்னாடி ஓடி போயிட்டா அவர் நம்ம நடுத்தருன்னு இங்கே போயிட்டா அவருக்குள்ள. நேற்று மாதிரியே அந்த நாய் இருக்கான்னு பார்ப்போமா? அங்கே நாய் என் தஞ்சு இல்லை, அந்த தெரிஞ்சு பாய் உள்ள மீன் பிடிக்கும்போது பயவளை கெடுத்து விட்டானே வந்து நல்லா ஓடி போச்சு. நிறையா மீன் செத்து செத்து கடைஞ்சி அதை எடுத்துக்கிட்டே தெரிஞ்சு பயவில் நீங்கள் ஆளை காணும் சிக்கலை. அது சின்ன இன்னைக்கு ஒரு சண்டையை பிடிச்சாலும் பார்த்தேன் ஓடி போச்சு. சொல்லி ரெட்டி சொல்லி நான் பார்க்குற பற்றியா அதே ரெட்டை சொல்லின்றது. தண்ணி விட்டு தண்ணியும் கம்மா தண்ணியும் குடிங்க. குடிக்கிறனால கொஞ்சம் லைட்டாக அந்த எடுத்து திங்க எதை திங்க மின்னு மினு போய் தட்டுதுங்க. ரெட்டை சேட்டை பேட்டை நம்ம இன்றைக்கி நெத்து திங்க அந்த ஊருக்கு போகிறோம். நெத்த திங்க விட்டால் தான் அப்பப்போ ஒரு நாள் ஒரு நாள் திண்டா தான் நம்ம டைனோசர்ஸும் கம்மா தண்ணியெல்லாம் அடிக்கிறீங்க. முதல்ல குடிக்காது பயவில், இப்போ குடிக்குது. நான் நெத்தி போட்டு நீ தண்ணியை குடிச்சு நடக்க முடியலையா? எல்லாம் முன்னாடி ஓகேட்டாங்க வர விலவாரத்தில் வராங்க, நீ ரொம்ப கடைசியில் வரீங்க. கபாலி நெத்து பழைய தண்ணியை குடிச்சேன் கல்லீரானு பார்த்து ஆனால் சேர்ந்துக்குச்சு. ஒன்று ஒன்று சூட்டுக்கு தாங்காதுங்க. நீ 11 மணி ஆகி போச்சு. என்ன அவங்க எல்லாம் சங்கத்தை கழிச்சு ஓடிட்டாங்க, வர நெத்து பார்க்க நீ போ. இங்கே நெத்து இல்லை, நம்ம ஊருக்கெல்லாம் நெத்து சீசன் முடிஞ்சு. நான் நாட்டுக்காய் மட்டும் 2-3 இருக்குது, இந்த மரத்தில் தான் கட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த ஊருக்கு போனால் தான் நல்லா நெத்தை திங்க விட்டு நல்லா துவக்க விட்டு தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். நீ கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனா அந்த ஊரை தண்ணியை குடிக்க விட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக அங்கே வர்றதான். நம்ம டைனோசரஸ் இன்னும் கால் அப்படியே தாங்கி தாங்கி நடக்குதுங்க. சரசு அந்த காலை கீழே போடு, அந்த காலை தூக்கு. இப்போ பார்த்தியா அந்த கால் அப்படியே அந்த குழம்பு எலும்பே தெரியுதுங்க. நல்லா பீங்கா கழிச்சதுக்கு அதுக்கும் தடி ஆத்தம் ரொம்ப கஷ்டப்படுச்சு. எப்படியோ ஒரு வழியாக அப்படியே அப்படி இப்படி தேய்ச்சிட்டோம். கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்குது, சரியாயிடுச்சு. ஏதோ நல்ல வேலை, அப்படியே அசால்ட்டாக விட்டுருந்தோம் கன்ஃபார்மாக அது ரொம்ப பெரிய விளைவாக இருக்கும், குழம்புக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். நல்ல வேலை எப்படியோ நாட்டு மருந்தும் இங்கிலீஷ் மருந்தும் கெட்டுருச்சு. அதனால தான் நம்ம டைனோசரஸ் ரொம்ப ஒடுங்கி போச்சு. அதனாலும் பரவாயில்ல, என்ன நான் அடுத்தடுத்து கொஞ்சம் சும்மா தேத்திடலாம். மேச்சலுக்கு வந்துருச்சுன்னா நம்ம சரசு டைனோசரஸை தேத்திடலாம். அதனால் எந்த பிரச்சனையும் நடந்தாலே போதுங்க. எங்கிட்டும் கூட்டு போய் நான் எங்கிட்டாவது மேய்ச்சி பயவில்லை, அப்படியே அறவரு காவரு நப்பிடலாம். என்ன தலை போகலாமா? தலை போமா? வாங்கடா போம்படா, இங்கே சுற்றி ஒன்றும் கிடைக்காதரா. வெறும் தரைய தெரியாம மோந்து பார்த்துக்கிருக்காங்க. மோப்பனா எனக்கா ரெண்டு நீ விட்டுட்டு வந்துட்டே அவன் பிள்ளைய ரெண்டு வச்சியான். அந்த கத்திக்கு வர ஆளுக்கு அவ்வளோ தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டு மலை ஓடியா ஓடியா ஓடியாத்தா எங்கே இருக்காளுக்கு ஆத்தி இந்தா வாடி இங்கிட்ட வா 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 முடியா ஓடியா இந்தா ரெண்டு எங்கிட்டோ தனியாக நடிச்சு முடியாடி வாங்கடி ஸ்கைஃபால் பேத்திக்கலா. எங்கிட்டு போனேன் இன்றைக்கி ரெண்டு பேரும் உங்கள் அம்மா கண்ணை கட்டி மோசமான ஒருவர் ரெண்டு ஒரே மாதிரி கலைவர் நம்ம பெரிய அமைச்ச மாதிரி ஃபேஸ் வச்சுருக்காளுக்கு. எங்கே போனீங்க? ஆ எங்கிட்ட போனீங்க? மண்டையும் ஆலையும் பாரு ரெண்டு மாலை. அவள் மூத்தவளா எவ மூத்தவா அவள் இலையவா ரெண்டு பேர் கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஊடுடி ஆத்து ஆத்து நாய் பூதிரி ஓடு 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 இந்த இருக்கா வரும் உங்கள் அம்மா அந்த இருக்கா வரும் இந்த வர அவர் முடிவுகள் போதற்கு இந்த வர அவர் பார்த்துட்டீங்களா? அம்மா பார்த்துட்டியா? நண்டு பிள்ளை எப்படி தான் விடுவேன்? பிள்ளை எதுக்காவது 6 மாதம் சம்மந்து பத்து தனியாக விட்டு போறியா? நடுத்துரு நண்டு நல்லா பிறக்கியா நண்டே சீமனத்து தின்னுக்கடி. நீ என்ன கிடச்சியா? நம்ம கண்ணு மகளை இந்த குட்டியம்மா நீ தின்னு நீ நல்ல நல்லா நீ எங்கிட்ட உள்ளே பூந்து தின்றுவியா ஆட்டை போடுவியா கேட்க மாட்டேற அவ்வளோதான் இருக்குது. கொஞ்சம் தாங்க இருக்கு. இன்றைக்கி நம்ம அந்த பக்கத்து ஊர் போகலான்னு பிளான் போட்டோம். பட் நம்ம பசங்க எங்கிட்ட சுற்றி இந்த இங்கிட்ட ஒரு செந்திட்டி ஏரியா பக்கம் வந்துட்டாங்க. ஆனால் காஞ்சி போச்சு. 2-3 நெத்து தாங்க இருக்குது, அதை தான் திண்டுக்கு இருக்கோம். பாப்பா மதியத்துக்கு மேலே போகலான்னு போகலாம். இன்னும் இங்கிட்டு போவோம். மதியத்துக்கு மேலே போனால் போயிட்டு வர டைம் ஆகும். இப்போ போனால் டைம், ஆனால் வெயில் ரொம்ப ஏறி போச்சு. அதனால தான் பிளான் பாதியில் நிற்கிது. பாப்பா எப்படி இருக்குண்டு? அவன் எங்கேயோ போயிட்டான், இங்கே கத்திக்கிருக்கா. அவங்க அம்மா எங்கேயோ ஓடி போச்சு. போ அது இந்நேரம் எங்கே கத்திக்கிருக்கோம். எப்படியோ ஒரு வழியாக ஆடை எல்லாத்தையும் பிரித்தாச்சு. அவங்க ஆடை அங்கிட்டு போயிடுச்சு, நம்ம எங்கிட்ட போயிடுச்சு. அவங்க இன்றைக்கி பக்கத்தூர் வரலன்றாங்க. சரி நம்ம கூட போயிட்டு வருவோம். அதனால் பாதி உருப்படி நம்ம இந்த ரெண்டு போயிட்டு வரைக்கேன் நம்ம கெடாமட்டும் அவங்க ஆடை போய் அவங்க ஆடுகிட்ட போயிடுச்சு. எப்பயும் ஆடு வரட்டது போல் அதனால் அங்கே போயிடுச்சு. சரி நம்ம அங்கிட்டு போவோம். கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க போகணும். ஏன்னா மணி இப்போ லேட்டாக போச்சு, 1 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு. வா 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 ஓடியா அங்கிட்டு வாங்க, வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓடியா ஓடியாம்பா வாரி ஸ்கைஃபால் அப்படியே நடக்க மாட்டாப்பில் வர்றான். அந்த வர நடுவில் அவ்வளோ முடியல, வெயில் தாங்க முடியல. நீ நான் அதான் அப்போதே வா நெல்லுன்னு கேட்டேன். ஆனால் அவள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சின்ன வாண்டுக்கே தான் இழுத்து ஓடி போச்சு. தண்ணி ஓட்டி விடுறாங்க, தண்ணி கொஞ்சம் இருக்குமான்னு பார்ப்போம். தண்ணி இருந்தால் தண்ணியை குடிக்க விடுவோம். பசங்களை எல்லாத்தையும் குடிக்கிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆஹா பொறுமையாக கூடி உள்ளே இறங்கிறாத தோட்டத்துக்காரங்க இருக்காங்க. தண்ணி இப்போ தாங்க வருது. வாங்கடா போம்டா, அங்கே போய் 2 நேரத்தை தின்ட்டு வருவோம். தண்ணி தாங்க பாதி குடிச்சிச்சு, பாதி குடிக்காமல் இருக்காங்க. இருந்தாலும் அந்த கம்மையில் போய் விடுவோம். இடையில எங்கேயாவது மோட்டர் கேட்டு ஓடிச்சுன்னா அதில் போய் குடிக்க வைக்கலாம். போ எப்படி இருக்குது? அப்படியே அப்படியே கோவளம் குடி நல்லா பெரிய குடி இருக்குது. போகிற வழி இந்த கோவளம் குடி திண்டுக்குங்க. அப்படியே வந்தா நல்லா பெரிய குடி எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க. பா 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 ஓடியா 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 உள்ள எல்லா வழியும் வாங்க வாங்க. மணி 3 மணிக்கிட்ட ஆகும், போய் முட்டி திரும்பணும். 4 மணி 5 மணிக்கிட்டு வரணும்.
முடியா, வா 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 வாங்க. பே லேட்டாக போச்சு. இந்த வாய்க்காடெல்லாம் பாருங்க, வெறும் தீய எரிஞ்சு அப்படியே கறிக்கட்டியாக போச்சு. ஒன்றும் இல்லை, இதில் என்னென்ன விடிய விடிய நின்றாலும் புத்த புல்லு தேடுறது கஷ்டங்க. வேஸ்ட்டு, மழை பெஞ்சால் அந்த இடத்துல போய் எரிஞ்ச இடத்துல ரெண்டு மூணு ரெண்டு கால் புல் வரும், கோர புல் வருங்க. இங்கிட்ட எதுவுமே இல்லைங்க, ஒரு கருந்து அப்படியே இந்த சுற்றி ஏரியாவில் ஃபுல்லாக கறி போச்சு. இது மட்டும்தாங்க பச்சை அந்த புதர், அந்த தண்ணி நெல் வடிக்கிற தண்ணி அப்படியே வர்றது. சிவா ஓடியே வாங்க, நம்ம அப்படியே நேராக போவோம். கம்மாயை போயிட்டு அப்படியே அந்த பக்கத்து ஒரு கம்மாயை நெத்த தின்ன விட்டு தண்ணியை பிடிக்க விட்டு நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கோம். டாய் இங்கிட்டு திரும்புங்க, இங்கிட்டு இங்கிட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போடு. கைஃபாலே அதுக்குள்ளே போகாத, ஒன்றும் இல்லை, கறி போச்சு. இங்கிட்டலாம் போகிறாங்க, இறங்கிட்டு தான் இருக்கு. ஒன்றும் இல்லை, டாய் ஹா ஹா நில்லு நில்லு நில்லு. இங்கே வாருங்க, ஆடு மாடு மேய்க்க வராங்கட்டு, செம்மலி ஆடு விளையாடு வராங்கட்டு. இந்த ஏரியாவில் இருக்குங்க அப்படியே தீயை பொறுத்து விட்டாங்க, அப்படியே தீ பிடிச்சிச்சு. இது மட்டும் பிடிக்கல, ஏரியா பிள்ளை பிடிச்சிச்சு. ஏன்னா மேய்க்க கிட்ட வராங்கட்டு, ஏதாவது சம்பவம் வேலையை பார்த்து விட்டாங்க. வச்சியா விடுங்க, நம்ம எங்கிட்டு போனாலும் மேய்க்க இடமா இல்லை. பாருங்க, ஒத்த புல் இல்லை, அப்படியே கறி போச்சு. எங்கிட்டருந்து பிடிச்சோன்னு தெரியல, அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாக கறி போச்சு. ஓடியாம்பா வாங்க, ஓடி விட எடுத்துக்க எடுத்துக்க, சண்டை விடாமல் எடுத்துக்க. ஏதோ ஒரு ஒரு நெத்து கீழே விழுந்து கிடக்கு, தின்றாலும் தின்னுக்க. எங்கே காற்றுக்கு விழுந்துருக்கும் போல் நல்லா தின்னுக்க. இன்னும் பாதி பேர் யார் நண்டு மட்டும் ஒரு வா நண்டே வேமா, ஓடியா வா 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 வா, ஓடி 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 விட்டுறாதா. அங்கே போய் மலிச்சு மலிச்சு தவிக்க வராங்க. வாடா ஓடியா 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 வா. ஆ ஆ பொறுமை போ, ஓடி வா 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 வா, ஓடி 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 ஓடியா வா. ம் வா வா ஓடியா, தா 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 அப்படியா வாங்க, ரெண்டு பேரும் பா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் காற்றுல விழுந்திருக்கும் போல் அதுக்கு தான் ஓடுறாங்க. பார்ப்போம், காற்றுல விழுகிற வரைக்கும் தின்ட்டு அங்கிட்டு செம்புலி ஆடு வரமே. இது தின்னுங்க, ஏதோ நல்லா காற்றுல விழுந்து கிடக்கு, ஏதோ ஒன்று ஒன்று அங்கே கிடக்கு. பார்ப்போம், நம்ம அப்படியே போய் தண்ணிக்கு விடணுங்க போது, அதான் வேலை. ஆமாம் நீங்கள் எடுத்துக்க எடுத்துக்க, நிறையா இருக்குது, விழுகுது விழுகுது விழுகுது, இன்னும் நிறையா இருக்குங்க. இதில் ஓட்ட ஓட்ட போதும் போதும், எந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஆ வருது, கீழே வருது 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 வருது, எடுத்து கடத்துல இருந்தா நிறைய கிடைக்கும். ஓடியா ஓடியா வா வா, இட்டு இந்தா 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 இந்தா, ஓடியா ஓடி. கைப்பாலே ஓம் செய், வாங்க தண்ணி குடிக்க போவோம். ஏன்னா பாய் தின்ட்டாக்கி அவக்குள்ள தண்ணி தான் கிடச்சிருச்சு, துவக்க ஆரம்பிச்சிச்சு. சரி நேராக போய் தண்ணி இருக்கான், தண்ணியை போய் குடிக்க விட்டுருவான். இந்த கம்மாக்குள்ளே இப்போ ஒரு ஆள் மட்டும் முள் பறிக்கி தனியாக அப்பா வந்து வெட்டிக்கிருக்காரு. அது போக நம்ம கபாலியோட கூட்டம்லாம் வந்து மேய்ச்சிக்கிருக்காங்க. நம்ம கபாலியோட கூட்டம்லாம் ஃபேமிலி எல்லாமே இங்கே தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த இதிலே மேய்ச்சி இந்த ரெண்டு நேரத்தை திங்கியோட தண்ணியை குடிக்க. அப்போ நல்ல நேரத்து தண்ணி இருந்துச்சு, புல் இருந்துச்சு. இப்போ தான் அந்த இடம்லாம் எங்கிட்டும் கறி போய் வச்சதுனால இப்போ என்ன இன்னும் ஒரு வாரம் இரு மேய்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலை காடாக அந்த மலைக்கு ஏறிடுவாங்க. அது வரைக்கும் இங்கிட்டு தாங்க இருப்பாங்க. போய் ஒவ்வொன்றா நெத்த பறக்கிட்டே திரு நடந்துக்கிட்டே திண்டுக்கிட்டே போங்க. தண்ணி நல்லா விட்டு நீங்கள் தண்ணியை குடிக்கணும். இதை விட்டால் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம கம்மாக்கு தான் போகணும். வேறு எங்கேயும் தண்ணியே கிடையாதுங்க. ஓடியா ஓடியா ஓடியா, கமான் காய்ஸ், ஏன் இப்படி ஸ்லோ வராங்க? நம்ம பசங்களுக்கு ரொம்ப சேட்டாக இருக்குங்க. நம்ம ஊர் மரம்டா, ஒத்த நெத்துல உசுரை கொடுத்து விட்றாங்க. யாரும் எம்பிட்டு நெத்து கிடக்காதுலாம், மனசார நானும் முடிஞ்சதுக்கு இப்போ தட்டி விட்டுங்க. தட்டி விட்ல ஒரு பை எடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் ரொம்ப மெட்டு பண்ணுறாங்கப்பா. அதெல்லாம் ஊர்த்தி பாரு, தெக்க பார்த்தமானு நிற்கிறேன். நம்ம தெனாவிட்டு தெனாவிட்டு நல்லா நெல்லு தெனாவிட்டு ஊறி ஊறி நண்டு மகளே, நண்டு மக வேற யாரு அவ, நம்ம தெனாவிட்டு மகளா. பா தண்ணியை குடிக்க, தண்ணி வந்துச்சு, ஓடிய தண்ணி 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 சிறை கொடுத்து வராங்கப்பா. தண்ணி தண்ணிந்தே கிடக்காங்க. சரி அத்த நாலு மணிக்கு விடுறீங்க தண்ணி, நீ ரொம்ப லேட்டாக போச்சுங்க, என்ன செய்ய? நீ என்கிட்ட சுற்றி எங்கிட்ட சுற்றி ரொம்ப அலைச்சலாகிட்டோம். சிறை கொடுத்து கூடுறாங்க இவர், என்ன வேகத்தில் விடுறாங்க இவர். ஓடி ஓடி கருவாச்சி கருவாச்சி மகளே, வேகமாக ஓடுங்க ஓடுங்க. தண்ணி நாலு மணி வெயிலுக்கு அன்றைக்கி வந்ததை விட காலையில் விட இன்றைக்கி சாயந்தரம் வர்றது. நாலு மணிக்கு வெயில் அடிக்கும் போது அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் தனியாக ஒதுங்கிடுதுங்க. அந்த நல்ல தண்ணியாக இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கா. கலர் மறைச்சா சுத்தம் ஒயிட் அடிச்சா பச்சை தண்ணி மாதிரி ஆயிடுச்சு, சூப்பராக இருங்க. ஏன்னா என்ன தெரிஞ்சு குடிக்கிற டைம், ஏன்னா நம்ம கம்மியாக இதே டைத்தில் நாலு மணிக்கு விடுவேன், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இந்த தண்ணி குறைஞ்சிரும் போல் என்னென்ன இல்லை, இருக்கிற வரைக்கும் தண்ணியை குறைஞ்சிக்கிட்டாங்க போகுது. ஓடியா ஓடியா பா பா, இந்த தண்ணியை போய் தாகம் தாங்கட்டாங்க. ரொம்ப குழு குழுன்னு இருக்கான்னு தெரில, தொட்டு பாபா போதும். இந்த அளவுக்கு ரொம்ப சூடு இல்லாமல் தான் இருக்குது. ஏதோ இந்த அளவுக்கு குடித்தா போதும். வேறு பிள்ளைய காண கத்துறா, இப்போ முன்னாடி வந்துட்டான், பிள்ளைய காண கத்துற பரவாயில்ல, உசிராக இருக்கேடி. ஆனால் இவன் மேலே பாசம் இல்லை, அவன் மேலே தான் பாசம் இருக்குது. போ கூப்பிட்றா போ போ போ. கொஞ்சம் நேரம் உட்காருக்க, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ் எடுக்க வைப்போங்க. எனக்குலாம் பாடி தாங்காது, அங்கிட்டு நடந்து வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் காமி நேரம் அப்படிங்கிற கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க விட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊருக்கு போக வேண்டியதாங்க. நம்ம கொஞ்சம் சின்ன வாண்டுக்கு பிறக்கி வச்சுக்கிடுவோம். பிறக்கி வச்சுக்கிட்டு இப்படி காலையில் நம்ம பசங்க ஒன்று ஒன்று திம்பாங்க. நல்ல பெரிய நெத்தாக இருக்குது, இருக்கிறதுலே ஒன்று ஒன்று சுத்தமான நெத்து கிடைக்கிறதே எனக்கு கஷ்டங்க. ஏகப்பட்ட மரம் இருந்தாலும் சுத்தமான நெத்தே இந்த பக்கம் எதுவுமே கிடைக்கிறது ரொம்ப ஒன்று ஒன்று இருக்குது. என்ன போகலாமா வீட்டுக்கு? ஆ நம்ம ஊர் போவோம். மணி நாலரைக்கு மேலே ஆயிடுச்சு, இங்கேருந்து போனால் தான் கிட்டத்தட்ட எப்படியும் அஞ்சரைக்குள்ளே போய் அங்கே ஒரு அப்படி மேயணுங்க. இப்படியா இப்படியா வாங்க வாங்க, இப்படியா இறங்குங்க, இறங்க லேட் ஆகிக்கிறீ. இப்படியா பா பா, இறங்க 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 இறங்க, எங்கேயும் நடக்குது, இறங்க 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 இறங்க.
இல்லை இல்லை ஹா, பொறுமையா போ, உள்ளே போயிடாதா அந்த சீமா பொருளுக்குள்ள. உய், இந்த வாரம் வட்ட செயலாளர் தான் நேராக போகிறானே. இல்லை இந்த பக்கமெல்லாம் தீ வச்சிருக்க ஒன்றும் போக முடியாது. இதுலேருந்து அப்படியே நேராக தீ வைக்கலை, எங்கிட்ட வரலைங்க. கொஞ்சம் பச்சை இருக்கனால தீ பிடிக்கல. அந்த நேரத்தில் அப்படியே முள்ளுக்குள்ள நெத்தை தின்னுக்கிட்டு இருந்தா நெத்து கிடக்கு. ஆஹா, இதை பார்க்கல, முட்டு நெத்து கிடக்காடா. வா வா, இந்தா தின்னுக்கடா. இதுக்கு மாட்டேன்றாங்க, அட பாவியலா மாட்டேன்றாங்க. ஒத்த வேலை நிற்கிறாங்க, தண்ணி நெத்து வேணாண்டு. வாருங்க, ஒன்றும் இல்லை, வெறும் குச்சியும் மாறு தாங்க இருக்குது, அதை தான் தின்றாங்க. நெத்தை தின்னுக்காது கொஞ்சம் தோப்புக்கு கண்டதை பிடிச்சி குச்சி குச்சி கடிக்கிறாங்க. கை ஃபாலில் துளசி இலையை பிடிச்சி கடிச்சிருக்கா, அந்த துளசி இலையா இருக்கா, அதை பிடிச்சி கடிச்சிக்கிருக்கா. இதை கடிச்சாலும் வேறு வழி இல்லை, எப்படியாவது வகுத்த நெப்புன்னு வர வகுறு. வா 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 வா, இங்கே தான் இருக்கு, எங்கேயும் போகல, விட்டு போகல. ஏன் இந்த ஆறு மாதிரி அடிச்சு வரா அவரு கருவாச்சும் பாக்கா. என்ன நீ எங்க, இவன் நல்லா கத்துறாளே. எப்படியோ இங்கே ஒரு 1.5 மணி நேரம் அங்கேனே பொழுது ஓட்டியாச்சுங்க. ஏதோ தின்ட்டாங்க. எங்கிட்ட அவங்களோட சண்டை, செல்ல சண்டையா ரெண்டு பேர் முட்டுறாங்க. கபாலியும் கபாலியும் ரிக்கி பாண்டியும் நடுராத்திரி 12:30 இருக்குங்க. ரெண்டு பேரும் நான் படுத்திருக்கேன் பக்கத்தில் தான் கட்டில் போட்டு டம் டம்னு முட்டிக்கிறீங்க. எதுக்கு முட்டுறதுல சும்மா ஜாலியாக தான் செஞ்சு போகிறாங்க. ஏன்டா ஒழிச்சா முட்டுறதுக்கு விளாட்றதுக்கு ஒரு நேரம் இல்லையாட, நைட்டு டம் டம்னு முட்டிக்கிறான். இவன் மகன் இருக்கான் பாரு, இந்த வரிக்குதிர மகன், இவன் கட்டில் மேலே ஈடுபடுத்திருக்கான். அதே போல் 100 யாருக்கு இந்த ஸ்கைபால் மகன் அவருக்கு அவர் கரு அவ்வொரு கரு வச்சு மாதிரி இல்லை, அவ்வளோ அவ்வளோ கட்டில் மேலே ஈடுபடுத்துக்கிறாங்க. இப்போ வரமாட்டா, அப்புறம் வேறு யார் வருவா? ஆ, நண்டு மக அவள் வருவா, அவள் ஏரியை படுத்துக்கிடுவா. இப்படி அகால 3 பேரும் நல்லா சாணியாக போட்டுவிட்டு போர்வை மேலே ஒன்று இருந்துட்டு ஓடிடுவாங்க. டெய்லி இதே பழப்பு, இவன் மகளாக இருக்கானே அவ்வளோ மிதிச்சு மிதிச்சு ஏறி விளாண்டுக்கிருப்பான். நம்ம கிடையா போய் விழா இருந்தோ அவங்க ஆட்டு கூட பதியம் போனதுங்க. அதோடு சரி, திரும்பி போட எட்டி பார்க்க முடியாது, ஆடு வெட்டினா ரைட்டு, ஆடு வெட்டினேன்டா கண்டு கிருமிட்டா போட, சாயந்தரம் 6 மணி உடனே பார்த்துக்கலாம்டான்னு போயிட்டான். டாடா கம்சு போனேன், சரி ரைட்டு போட, அவனை வீட்டில் பார்த்துக்கிறேன்னான்ட்டே. மேஞ்சானா நந்தரில் என்ன தெரிஞ்சு மேஞ்சிருக்க மாட்டான், ஆடு வெட்டினா மேய மாட்டேன். ஆனால் ஒரு ஒரு கடை சொல்ல முடியாதுங்க. ஆடு வெட்டி கடைசி 6 மணி எப்படி சொல்ல, கரெக்டாக 1:30 அரை மணி நேரம் மேஞ்சி ஓத்துருப்பீங்க. கண்ட கழுதி எதுவாவது கடிச்சு தா இந்த மாதிரி கொடியை கிட்டியாக கடிச்சு ஓத்து நிற்பிருங்க. கரெக்டாக கிடைக்க ஒரு காலத்தில் அந்த கொடியெலாம் திங்க மாட்டாங்க, செஞ்சுட்டு எம்பிட்டு தான் கிளியராக வீட்டு போவாங்க. நீ கொடியை பிடிச்சி சொடக்கு சொடக்கு நம்ம கச்சா அங்கே இருக்கா, காட்டு கச்சா தான் இருக்கா, அவன் சொடக்கு சொடக்கு உடச்சிக்கிருக்கா. நான் கண்ணுமை மகளே, கால் வலிக்குதா? ஒரு ஊர்ந்து ஒரு டெய்லியும் ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் நடக்க வைக்கிறானேன்றியா, அதுவே பழகிறோம். நான் கண்ணுமை மகளே, பழகிருச்சு, பால் குடிச்சா உங்கள் மம்மிகிட்ட. கண்ணுமை மகளே, அசப்பொருள் அடி மிக்சியாக இருக்கிறியா, நல்லா அரை அரை நெத்து தின்றதுக்கு. நீங்கள் எப்படி நெத்து திண்டு லைட்டாக வகுறு, அரை வெளியே 3/4 நப்பியாச்சேன். சாயந்தரம் வீட்டுக்கு போனோன்னே அங்கிட்ட 1/4 நப்பிட வேண்டிதான். கண்ணுமை மகளே, என்ன ஸ்கைஃபாலு, அதான் மேய போப்பறியா? போயிட்டே போங்க, போங்க எல்லோரும் போங்க, போய் மேய்ஞ்சிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். இப்போ ஏண்டா அங்கே அம்முட்டு நெத்து இருந்துச்சு, அதெல்லாம் வேணான்ட்டு அந்த ஊரில். இப்போ இங்கே வந்து சண்டை போட்டுக்கிறீங்க, ஒத்த நத்து தச்சு விட்டுக்க, ஒரு நத்து தச்சு விட்டு ஒரு 2 நத்து விழுந்துச்சு, மொடம் மொடம் மொடம்னு அடிச்சு உருட்டுக்கு வராங்க. அங்கே அம்புட்டு நெத்து இருந்துச்சுங்க, 2-3-4 மரத்துக்கு மேலே தட்டி விட்டேன், கீழே கடந்துச்சு. போடடே இதெல்லாம் யாரும் திம்பாண்டாங்க, நண்டு நண்டு இப்போல்லாம் மாட்டேன் நீங்களே கடைங்க. அங்கே போங்க, நின்று எப்போ போகிறேன் தெரில அங்கே இருக்கு. அப்போ ஒருத்தி உள்ளே போயிருக்கா, ஸ்கைபாலே போயிட்டு வா. நண்பா, இப்போ நான் மூட்டை முடிச்சு கட்டி வீட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால் நீங்கள் போய் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு பசி ரொம்ப பசிக்குது, ரொம்ப தூரம் போயிட்டு வந்தால கேமரா கொடுத்து முகத்தை கொடுத்துருக்காரு, எத்தனை விட்டு போக தட்டி விட்டுறாரு. சரி, இந்த வீடியோ இதை வந்து பாடிக்கிறது இப்படி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி புது வேலை பெரியவர்களை சந்திக்கலாமா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், லைக்காக போட்டிருக்கேன். ஓகேவா, டாடா பாய் 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 பாய்